ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மீன் குழம்பு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து அரை கிலோ மீன் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி நல்லெண்ணெய் தேங்காய் அரைமுடி இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் டீஸ்பூன் கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அண்ட் கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு புளியை தண்ணியில் ஊற வச்சு புளி கடைசெல்லாம் எடுத்துக்கோங்க சின்ன தான் எடுத்துருக்கோம் பட் அதையுமே நம்ம பொதுசாக நறுக்கிக்கலாம் இதே மாதிரி தக்காளியும் நல்லா பொடுசாக நறுக்கிக்கோங்க இப்போ நம்ம தேங்காவை மிக்சரில் நல்லா அரைச்சி பால் எடுத்துக்க போகிறோம் தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி பெரிய வடிகட்டியில் இல்லாட்டி பரவாயில்ல ஒரு மெலிசான துணி கூட எடுத்து பிழிஞ்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி இங்கே காட்டுற மாதிரி நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம தேங்காய்ப்பாலை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இது பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கணும் வதக்கினதும் பொதுசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிறோம் இது வணங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம இதில் புளி கரைசெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம் இப்போ இதில் நம்ம மிளகாய் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இது நல்லா கொதித்ததும் பச்சை வாசனையெல்லாம் போகணுங்கிறதுக்காக நம்ம இதை பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது முன்ன விட சுண்டி இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் தேவையான அளவுக்கு நீங்கள் சுண்டை வச்சுக்கலாம் அண்ட் இதில் பச்சை வசனியும் போயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கட்டத்தில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க மீன் இதில் சேர்த்துக்கிறோம் இங்கே நம்ம ரோகு மீன் வாங்கியிருக்கோம் நீங்க எந்த மீன் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி மீன் வந்து வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் அதனால தான் நம்ம கடைசியாக இதை வந்து சேர்க்குறோம் முன்னாடியே சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காது இது வந்து நம்ம உடையாத மாதிரி கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கிறோம் இப்போ நம்ம மீன் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை நல்லா நறுக்கி இல்லை தூவிக்கிறோம் அண்ட் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கிலோ கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோட திரும்பங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் அண்டில் தென் பை